ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கான சேல்ஸ்மேன் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து தொடர்ச்சியாக ரேஷன் கடை ரிசல்ட் அப்டேட் வந்து பார்த்துக்கிறோம். அந்த வரிசையில் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ்மேன் ரிசல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காணொலி பார்க்குறவங்க எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்பீங்க. இந்த மாத இறுதிக்குள்ளேயே அனைத்து மாவட்டத்தினருக்கும் ரிசல்ட்டு 100% வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் யாரால் செலக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முதல் தடவையாக நம்ம இந்த சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கண்டினி பண்ணுங்கள். ஸோ இது வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண ரிசல்ட் லிஸ்ட்டுங்க. லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ப்ரொவிஷனலி செலக்டடு ஃபார் த போஸ்ட் ஆஃப் சேல்ஸ்மேன் இன் த ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ் ரன் பை கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. த செலெக்ஷன் இஸ் ப்யூர்லி ப்ரொவிஷனல். இஃப் எனி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட்டட் பை த கேண்டிடேட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன்வேலிடு, தோஸ் செலெக்ஷன் வில் பி இன்வேலிடு. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்டை ஃபால்ஸாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் செலெக்ஷன் வந்து இன்வேலிட்னு சொல்லியிருக்காங்க. நாட் ப்ரொடியூஸ்டு ரெக்ரூட்டட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கெப்ட் அண்டர் வித்திகல்ட் கேட்டகரி ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் ஃபார் விச் கேட்டகரி ஆர் செலக்டட். இப்போ வித் ஹெல்ட்னு போட்டிருந்தாங்கன்னா அவங்க டாக்குமெண்ட் கரெக்டாக சப்ளை பண்ணாது கொடுக்கலன்னு அர்த்தம். அவங்க ப்ராப்பராக விசாரிச்சுட்டு தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ யார் யார் செலக்டாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அது கேண்டிடேட் நேம் டேட்டா பேட் ரிமார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட பேர் வித் இன்சியல் டேட்டா பேட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். நான் மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ உங்கள் நேம் இருக்குதா அப்படிங்கிற நேம் டேட்டா பேர்ஸ் மேட்ச் ஆகி இருக்குதா வித் இன்சியலோட அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் வந்து பெர்மனன்ட் ஜாப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் சேலரி தான் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், மற்றபடி வந்து பெர்மனன்ட் ஜாப்பு. ஸோ இந்த பணிக்கு வந்து போனவங்க ப்ரொமோஷன்லாம் உண்டானா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு துறை எடுத்துட்டாலும் ப்ரொமோஷன் உண்டு. டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதி நீங்கள் மேலேயும் போகலாம். செலக்ட் ஆனவங்களுக்கு அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. செலக்ட் ஆனவங்க உங்களுக்கு வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு வரும். சப்போஸ் வரல அப்படின்னா டிஆர்பி ராணிப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை நேரில் போயோ நான் வந்து அடுத்து என்ன பண்ணணும், நான் செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறத கேட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் இருக்கா சேல்ஸ்மேன் லிஸ்ட்டில் இருக்கா, உங்கள் இன்சியல் விட்டு டேட்டா பற்றிலாம் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 118 பேர் வந்து ராணிப்பேட்டையில் செலக்ட் ஆகிருக்கீங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பர்லாம் வித்து ஹெல்ப்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பர் கடைசியில் முடியுது 741-101-726. ஸோ இவங்கெல்லாம் வந்து சர்டன் டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பராக சப்மிட் பண்ணதுனால வித் ஹெல்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா இவங்களும் செலக்ட் லிஸ்ட்டில் ஆவாங்க. ஸோ உங்களுக்கு இது சொன்னவங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான், ஆனால் சேலரி தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ 8000-10000 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த பணியில் இருந்துக்கிட்டே நீங்கள் மற்ற தேர்வுக்கும் நீங்கள் தயாராகலாம். நீங்கள் மற்ற தேர்வுக்கு நீங்கள் தயாராகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.